Now we see part 95. Tell the voice. And this part the instant. You see the first one. It is time to be shut up the shop. Shop and the close panel paravendum. Time I see the principal is another. First of all, we see where, which voice this is. Active voice or passive voice. We have been is clear. இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா தி வாட் இஸ் கிவன் இஸ் பாசிவ் வாய்ஸ் கொடுக்கப்பட்டது பாசிவ் வாய்ஸ் ஏன்னா இங்க பி இருக்கு இந்த பி வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் திஸ் இஸ் த கீவேர்ட் டு பி லேர்ன் இந்த கீவேர்டு வச்சு நம்ம கொடுக்கப்பட்டது பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் இப்ப இதை ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் பி மட்டும் எடுத்த போதும் சோ யூ ஆர் ரைட்டிங் இட் இஸ் டைம் டு Shut the shop. இந்த B மட்டும் எடுத்துட்டா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே இங்க எழுதியிருக்கு டூ கால் சோ டு பி கால் சோ டூ கால்ங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் டு பி கால்ங்கிறது பாசிவ் வாய்ஸ் இதுல இந்த கால்ங்கிற வரக்கூடிய பி ஒன் வந்து பி த்ரீயா மாறிடுது நடுவில் வந்து பி ஃபார்ம் நம்ம எழுதணும் சோ டூ ரைட் டு பி ரிட்டர்ன் டூ சிங் To be sun. இதுல வந்து இந்த ஷட்னு இருக்கிறது வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ அதே சேம் ஸ்பெல்லிங் தான் சோ ஹியர் இட் இஸ் கிவன் ஷட் 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 கட் கட் அந்த மாதிரி இதுல வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ மூணுக்குமே சேம் ஸ்பெல்லிங் தான் அண்ட் சீ த செகண்ட் ஒன் ஹிஸ் பிஹேவியர் வெக்சஸ் சாரி வெக்சஸ் மீ சம்டைம்ஸ் இதுல ஹிஸ் பிஹேவியர் subject vexes verb me object sometimes adverb time of adverb so இது subject இது object இது verb இதுல வந்து ஒரு verb வருது vexes single verb so single verb வந்துனாவே கண்டிப்பா இது active verb so you are going into passive form அப்ப double verb மாறும் இது ஏற்கனவே தெரிஞ்ச ரூல்ஸ் தான் இருக்கு அப்ப double verb அப்படிங்கிறப்ப ரெண்டு டேஷ் போட்டு வச்சுக்கணும் வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய் அண்ட் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் இன்டு பாசிவ் வாய் அப்ப இந்த வெக்சஸ்னுடைய தேர்ட் ஃபார்ம் இங்க வந்துடணும் தென் இங்க வந்து இஸ் வாஸ் ஆர் வேர் அது தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் வெக்சஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ் வாட் இஸ் கிவன் இஸ் பிரசன்ட் டென்ஸ் சோ பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா யூ ஹேவ் டு செலக்ட் இஸ் ஆர் ஆர் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணும் அப்ப இந்த இடத்துல நம்ம ஈஸ் அல்லது ஆர் போட்டு ரெடியா வச்சுக்கிறோம் இந்த இடத்துல ஹிஸ் பிஹேவியர் அப்படிங்கறது அந்த சைடு போயிடும் நம்ம யூஸ்வலா பேசிவ் வாய்ஸ்க்கு யூ ஆர் ரைட்டிங் பை சோ பை ஹிஸ் பிஹேவியர் பை ஹிஸ் பிஹேவியர் இது போட்டுட்டோம் இந்த மீன் இருக்கையா அது ஃப்ரண்ட்ல நம்ம என்னவா மாறும் ஐயில் மாறும் சோ இதனுடைய தேர்ட் ஃபார்ம் வெக்ஸனுடைய தேர்ட் ஃபார்ம் வெக்ஸ்டு தென் ஹியர் யூ ஹேவ் டு ரைட் இங்க ஐ வருது இல்லையா ஐ வர்றப்போ யூ ஹேவ் டு ரைட் ஆம் நாட் இஸ் ஆர் ரெண்டுமே வராது யூ ஆர் ரைட்டிங் ஆம் ஏன்னா ஐக்கு நம்ம ஆம் தான் கண்டிப்பா எழுதணும் சோ இங்க ஆம் எழுதியாச்சு வி த்ரீ எழுதியாச்சு இந்த சன்டைம்ஸ் வந்து இடையில வந்து இது டைம் ஆஃப் அட்வர்ப் டைம் ஆஃப் அட்வர்ப் வந்து மோஸ்ட்லி சென்டென்ஸ்னுடைய பிகினிங்ல வந்துடும் சோ ஐ எம் சம்டைம்ஸ் வெட் பை த பை ஹிஸ் பிஹேவியர் அவனுடைய பிஹேவியர்ல நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன் எனக்கு அவனுடைய பிஹேவியர் பிடிக்கல ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல பைங்கிறத அட்டுங்கிறது ரொம்ப ஆப்டா இருக்கும் பேசிவ் ஃபார்ம் தான் பட் பைக்கு பேர யூ கேன் ரைட் அட் சோ ஐ எம் சம்டைம்ஸ் வெட் த ஹிஸ் பிஹேவியர் அண்ட் வி சி ஒன் மோர் சென்டென்ஸ் Now we see the third one. I was being taken to prison by my captain. Now, prison is the alinseller pattern. Now, now we can key word pakla. This is the passive or active or being pakla. For that, we see the verb. Therefore, first one is the verb pakla. The verb is was being taken. Was is the verb being then taken. Now, three verb form. So, three verb form is the கண்டிப்பா இது வந்து பாசிவ் வாய் வாட் இஸ் கிவன் இன் பாசிவ் வாய் சோ இந்த இடத்துல நம்ம இமீடியட்டா என்ன எடுக்கலாம் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ்
So, 3 is the 2 verb form reduce. 3 becomes 2. Then, we will put 2 dash. The keyword is was being, being is the keyword. So, being is the way, கண்டிப்பா இந்த ing form வரும். So, you keep in mind, being அப்படினாவே கண்டிப்பா ing form வரும். So, இங்க taken இருக்குல்லையா, that you can write taking. அந்த V3 இருக்குல்லையா, இந்த V3 நம்ம continuous, this is present, past continuous. இன்ன was போட்டு ing வந்த past continuous. இந்த இடத்துல was as usual you write, இந்த being நம்ம எடுத்துறணும். The my chapters is clear that you bring it to the front. So write my chapters. In the by one number, here the word. In the I and now, in the main word. Then to present, you write as it is. Here you write to present. I get a whole collection in the na. It is under plural. So since it is plural form, in the was in the plural, you can write where. So instead of was, you write where. We are writing where. நம்ம முதல்ல எல்லாமே pencil வந்து first வந்து என்னென்ன changes இருக்குன்னு note பண்ணிட்டு அதுக்கப்புறம் you write the full answer for this. So my captor were taking me to the prison. Now you see the fourth one. One should keep one's promise. அப்போ இதுல வரக்கூடியது keyword வந்து should keep. அப்போ இங்க ரெண்டு verb இருக்கு. அப்போ ரெண்டு verb இருந்தா we are going to change into 3 verb form. அப்போ what is given is active voice. That means you are changing into passive voice. ஒருத்தர் அவங்களுடைய promise வந்து எப்பவுமே keep up பண்ணணும். அது வந்து மீறக்கூடாது அப்படிங்கிறது இங்க அர்த்தம். அப்போ you are changing it as one should keep one's promise, isn't it? So we should keep our promise. Promise in the object. This one is subject and this one is object. So you are writing. Then here is structure should plus V plus V3. Keep the V3 kept. Keep, kept, kept. So, இதுக்கு V3 change பண்ணிட்டோம். இதுடைய structure ரெண்டுக்கு நடுவுல என்ன வரும்? B. இது வந்து according to the structure. Should வந்து you are writing as it is. So, you write promises should be kept. இதுல என்னன்னா, இதுல இந்த object இருக்குல்லையா by one அப்படிங்கிறது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. It is not in neat manner. இதை கண்டிப்பா நம்ம எழுத வேண்டும். இங்க ஏற்கனவே எழுதியிருக்கோம் பேசிவ் ஆக்ட்ல ஒமிஷன் ஆஃப் ஏஜென்ட் இந்த இடத்துல ஏஜென்ட்ன்றது இதுதான் இதே மாதிரி எப்படி இது ஐங்கிறது ஏஜென்ட் தட் மீன்ஸ் டோயர் ஆஃப் ஆக்ஷன் யார் ஆக்ஷன் பண்றாங்களோ யார் இந்த ஒர்க்கை செய்யறாங்களோ அவங்க வந்து சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறோம் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அதுல வந்து இட் இஸ் அன்னெசரி டு மென்ஷன் இன் பேசிவ் ஃபார்ம் இதை வந்து நம்ம பை ஃபார்ம் கொண்டு வந்து எழுதுறத இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாவே இட் வில் பி இன் நீட் மேனர் அதுதான் எழுதிக்கோ இட் கிவ்ஸ் எ நீட்டர் டர்ன் டு த சென்டென்ஸ் ஸோ கண்டிப்பா இந்த ஏஜென்ட்டை எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏஜென்ட் மீன்ஸ் டோயர் ஆஃப் த ஆக்ஷன் இந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆக்ஷன் கீப்பிங் த ப்ராமிசஸ் ஸோ இந்த ஆக்ஷன் டு கீப் த ப்ராமிஸ் இதுக்கு கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த சைடு கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே இட் வில் பீ இன் எ நீட் மேனர் சோ ப்ராமிசஸ் சுட் பி கெப்ட் இன் மேனர் தேங்க்யூ